ஆக்கவில்லை. சுன்னத்துல் ஜமாத்தில் எங்களையும் எங்களுடைய மக்களையும் ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் ஆக்கி தந்தருள் புரிவானாக. எங்கள் ரசூலை புகழும் நாவாக எங்களுடைய நாவை ஆக்கியிருக்கிறான். சில சமயங்களிலே பாவம் செய்பவர்களாக இருந்தால் கூட எங்களை எங்களுடைய ரப்பு ரசூலுடைய மஹப்பத்தில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இது மிகப்பெரிய அருள். நமது அப்பா அவர்கள் சொல்ல வருகிறார்கள், இலாஹி என்னுடைய ரப்பே, என்னை படைத்தவனே, நான் வணங்குவதற்கு தகுதியான வணங்கப்படக்கூடிய ரப்புல் ஆலமீனே, ஆன நான் யார் தெரியுமா? அப்துன் அனின் நஹ்ஜி கத் கதா அபுதுன், நான் ஒரு அடிமை. அனின் நஹ்ஜி கத் கதா, சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாதையை விட்டும் நான் தவறிவிட்டேன். சிராத்துல் முஸ்தகீம் பாதை எதுதான்? சிராத்துல் முஸ்தகீம் பாதை தான் ஷரியத்துல் இஸ்லாமியா. ஷரியத்துல் இஸ்லாமியா தான் சுன்னத்துல் ஜமாத். அந்த அடிப்படையில் வருகிற பொழுது சுன்னத்துல் ஜமாத் தான். சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பாதையை விட்டு அப்பா தவறி விடுவதா? அப்படி ஒரு கண்ணோட்டம் இல்லை. சுன்னத்துல் ஜமாத்தினுடைய பாதையில் எல்லா நேரங்களிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனக்கண் முன்னால் கொண்டு வந்து தவறுகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என் வாப்பா, என் தாயார், என்னுடைய நண்பர்கள், நான் வதிக்கிற முதலாளிகள் என்னை பார்க்கவில்லை என்றாலும் என்னுடைய அமாலுகளை என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். என் தாயார் நான் தவறு செய்கிற பொழுது வந்தால் நான் அந்த தவறை விட்டு மாறிவிடுகிறேன். என் தந்தை வந்தால் நான் தவறு செய்ய முனைவதில்லை. என் நண்பர்கள் வந்தால், நல்ல நண்பர்கள் வந்தால் தவறை விட்டும் நான் ஒதுங்கி நிற்கிறேன். அப்பொழுது என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னுடைய அமாலுகள் எடுத்து காட்டப்படுகிறதே. அப்படி எடுத்து காட்டப்படுகிற ஒரு கட்டம் வருகிற பொழுது நான் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். இது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா. மற்றவர்களுக்கு இது இருக்கிறதோ இல்லையோ, நம்முடைய அகீதா தவறு செய்கிற பொழுது நம்முடைய எண்ணத்தில் உள்ளத்தில் ஒரு ஆட்டம், ஒரு பயம் வர வேண்டும். என்னுடைய தவறுகளை என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுகிறதே என்று நான் மாறிவிட வேண்டும். அப்பா இதைத்தான் சொல்லுகிறார்கள். சில சமயங்களிலே என்னிடத்திலே ஏற்படக்கூடிய ஒரு சிறு சருகுதல், அந்த சருகுதலின் காரணத்தினால் அந்த எண்ணம் மாறி ஏதோ ஒரு சில தவறுகள் செய்து விடுகிறேன். அப்ப அப்பா தவறு செய்தவர்களா? அடுத்த கேள்வி நம்முடைய உள்ளத்தையே தூண்டுகிறது. இல்லை, வித்ரியாவை கொண்டு நம்மை கொண்ட பாவிகளை அவர்கள் உணர்த்துகிறார்கள். நான் சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவன், சிராத்துல் முஸ்தகீம் பாதையிலே இருப்பவன், நேரான பாதையில் இருப்பவன். எனக்கு அல்லாஹ் ரப்பு, அல்லாஹ்வுடைய ரசூலை ரஹமத்தாக நீ தந்திருக்கிறாய். அந்த ரஹமத்திடத்திலே என்னுடைய செயல்பாடுகளை நீ எடுத்து காட்டுகிறாய். அப்படி எடுத்து காட்டுகிற பொழுது தவறுகள் வந்தால் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், உன்னை நினைக்க வேண்டும், உன்னுடைய ஹபீபை நான் நினைக்க வேண்டும். என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய ஹபீபுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அதை கொண்டு நான் என்னுடைய ஹபீபு வேதனைப்படுவார்களே, நான் இந்த தவறை செய்ய வேண்டுமா என்று நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். நான் அப்படி திருத்திக் கொள்ளாமல் சில தவறுகளை செய்து விடுகிறேன். அதைத்தான் சொன்னார்கள், இலாஹி அன அபுதுன் அனின் நஹ்ஜி கத் கதா, நேரான பாதையை விட்டும் சில சமயங்களிலே தவறுகள் என்னை ஆட்டி படைத்து விட்டன. அத்தார் அசா ரப்பஹுல் மௌலா அல் கஃபூர் வ அஸ்ஹதா. அசா ரப்பஹு, அந்த அடிமை தன் தான் என்று சொல்லிவிட்டு அடுத்து அந்த அடிமை என்று மாறுகிறார்கள். அசா, அந்த அடிமை ரப்பஹுல் மௌலா, எஜமானனாகிய அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்து விட்டான். அந்த எஜமானன் யார் தெரியுமா? அல் கஃபூர், மன்னிக்கக்கூடிய எஜமானன். அவனுடைய அதிருப்திக்கும் அந்த அடிமை ஆளாகிவிட்டான். எவ்வளவு அழகான போங்கில் அந்த அடிகளை கொண்டு வருகிறார்கள் பாருங்கள். இறைவா, இலாஹி லஸ்துலில் ஃபிர்தௌஸி அஹலா, நாம் சொல்லுவோமே அதே போன்றுதான் சொல்லி காட்டுகிறார்கள். இலாஹி அன அபுதுன், நான் ஒரு அடிமை. எந்த அடிமை தெரியுமா? அனின் நஹ்ஜி கத் கதா,
சுன்னத்துவல் ஜமாத்தினுடைய பாதையிலே கண்மணி நாயகத்தை எல்லா நேரங்களிலும் நினைக்க வேண்டும். தவறுகள் செய்கிற பொழுதும் நினைக்க வேண்டும், நல்ல செயல்கள் செய்கிற பொழுதும் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே சில சருகுதல்கள் ஏற்பட்டு விடுகிறது. அந்த சருகுதலை நான் நினைத்துவிட்டு அசா ரப்பகுல் மௌலல் கஃபூர் அசுஹதா, எஜமானனாகிய மன்னிக்கக்கூடிய என்னுடைய எஜமானனுக்கு நான் மாற்றம் செய்து விட்டேன். தகா, அவனுக்கு வரம்பு மீறிவிட்டான் அந்த அடிமை. வாத்ததா, அவன் எல்லை மீறிவிட்டான். துருக்கல் ஜராயிமி கது ஹதா, பாவம் ஜராயிம் பாவங்களுடைய பாதைகளில் அவன் வரம்பு மீறிவிட்டான். கது ஹதா, அவனுடைய காலங்களெல்லாம் வீணாகியதாக மாறிவிட்டது என்று சொல்லிவிட்டு அடுத்த ஹதீபுல் பகதாதி அப்பா அவர்கள் வருகிறார்கள். தகல்லா, அந்த வாழ்நாளெல்லாம் சென்று விட்டது. வலா அல் உமுரு, வாழ்நாள் நெருக்கடியாக ஆகிவிட்டது. வாக்கு தசபல் ஹதா, பாவங்களை செய்தவனாக ஆகிவிட்டான். இவ்வளவும் நடந்துவிட்டது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படியே படம் பிடித்து காட்டப்படுகிறது. நான் ஒரு அடிமை, ஒன்றுமில்லாதவன், என்னுடைய எஜமானனுக்கு மாற்றம் செய்து விட்டேன். என்னுடைய எஜமானன் யார் தெரியுமா? அவன் மன்னிக்கக்கூடியவன், மன்னிக்கக்கூடிய கிருபையாளனுக்கே நான் மாற்றம் செய்து விட்டேன். எனக்கு ஆயிரம் ஆயிரம் அறுக்கொடைகளை செய்த ரப்புல் ஆலமீனுக்கே நான் மாற்றம் செய்து விட்டேன், மாற்றம் செய்து வந்து நிற்கிறேன். என் வாழ்நாளெல்லாம் வீணாகிவிட்டது. கொஞ்சம் நம்மை சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த நிலையில் தான் இருக்கிறோம். பாவக்கரைகளிலே மூழ்கி திளைத்தவர்களாக இருக்கிறோம். பாவங்களுக்கு பரிகாரம் தேடவில்லை. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃபிரூன், அல்லாஹு சொல்வானே, சஹருடைய நேரத்திலே எழுந்திருந்து சஹரு உணவை உண்பதற்கு முன்னால் ஒரு ரெண்டு ரக்காத்தாவது தஹஜ்ஜத் தொழுது, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அழுது புலம்புவோர்களாக ரமலான் இரண்டு மூன்று இரவுகள் நம்மை விட்டும் சென்று விட்டதே. ஒரு நாளாவது நாம் அழுதிருக்கிறோமா? நம்முடைய கண்களில் கண்ணீர் வந்திருக்கிறதா? பாவக் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய நாம் நம்மை மாற்றி இருக்கிறோமா? மாற்றுவதற்கு முயல்வோம். அப்பா வித்திரியாவின் மூலம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இவ்வளவும் செய்துவிட்ட நான் இப்பொழுது சிந்திக்கிறேன், என்னுடைய பாவக்கரைகளை விட்டும் விடுதலை எனக்கு எப்படி கிடைக்க வேண்டும்? வலம் யபுக்கு இல்லா ஹுப்ப அஹ்மத உத்தத்தி, என்னிடத்துல வேற ஒண்ணு இல்லை. சிலர் சொல்லுவார்கள், ஒரு ரக்காத்து தொழுதா 100,000 ரக்காத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இபாதத்துகளின் மீது நம்பிக்கை, இபாதத்துகளின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இருக்கிறது. இபாதத் செய்ய வேண்டுமா வேண்டாம் என்றல்ல, இபாதத்தை செய்ய வேண்டும், ஆனால் இபாதத்திலேயே மூழ்க வைத்து விட்டு மௌலுத ஓதுவதில்லை, மீலாத கொண்டாடுவதில்லை, சலாத்து நாரியா ஓதுவதில்லை, ஜியாரத்து செய்வதில்லை. சுன்னத்துவல் ஜமாத் கேட்டா நாங்க மதுகபை பின்பற்றுகிறோம். அருமையானவர்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிலருக்கு கோபம் ஏற்பட்டு விடுகிறது. என்ன வார்த்தை இந்த தபலீக் ஜமாத்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லி அவர்கள் அகீதாவை விட்டு மாறியவர்கள், சுன்னத்துவல் ஜமாத்தை விட்டு மாறியவர்கள் என்று சொன்னால் சிலருக்கு வேகம் வந்து விடுகிறது. நான் கேட்கிறேன், இவர்களிடத்தில் ஜியாரத்து இருக்கிறதா? ஏதாவது ஊருக்கு ஊர் ஊராக சுற்றுகிறார்கள், அந்த ஊர்ல போன அந்த ஊருடைய மகான்களை ஜியாரத் செய்கிறார்களா? ரெண்டு நாள், மூன்று நாள், ஐந்து நாள் இருப்பார்கள், ஜியாரத்து நடக்கிறதா? ஒரு சலவாத்து மஜ்லிஸ் அந்த ஊர்ல நடந்தா அதில் கலந்து கொள்வார்களா, அல்லது இவர்களாகவா உட்கார்ந்து ஒரு சலவாத்தை ஓதுவார்களா மஜ்லிஸாக? இல்ல. மீலாது விழா, இவர்கள் எங்காவது போகிற இடத்துல மீலாது விழா நடந்தால் இவங்க கிதாபுகளை தூக்கிட்டு உட்கார்வார்களே தவிர அந்த மீலாது விழாவில் அமர மாட்டார்கள். ஏதோ நாம வீண் விரயம் செய்வத மாதிரி, அனாச்சாரம் செய்வத மாதிரி சலாத் மீலாது கொண்டாட மாட்டார்கள், ஜியாரத் செய்ய மாட்டார்கள், சலவாத்து மஜ்லிஸை வைக்க மாட்டார்கள். தவசுல் இஸ்திகாசா, நல்லடியார்களை கொண்டு உதவி தேடுதல் என்பதும் இருக்காது. இப்பொழுது நாம் கேட்கிறோம், வெறும் தொழுகைக்கு அழைப்பது என்பதும் இபாதத்துகளின் மீது அழைப்பது மட்டுமல்ல, தீனிலே ஒரு சுன்னத்தை சுன்னத் என்று நினைத்து அதை விட்டால் பரவாயில்லை.
சுன்னத்தை புறக்கணிப்பது, போகிற இடங்களிலெல்லாம் சுன்னத்தை விடுவது என்று இருந்தால் அதை